இந்த வாரம் தியேட்டர்ஸ்லேயும் ஓடிடிலையும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏஜென்ட் கண்ணாயிரம். இந்த படத்தில் சந்தானம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ரியா சுமன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி புகழ் நடிச்சிருக்காரு. நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. மனோஜ் பீதா அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தை. ஆக்சுவலாக இது ஒரு ரீமேக் ஃபிலிம். 2019 தெலுங்கு ரிலீஸ் ஆன ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் சாத்ரியான்ற படத்தை தான் தமிழில் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம சந்தானம்க்கு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கடுத்து தான் சசிகுமார் நடிப்பில் நவம்பர் 25 ரிலீஸ் ஆக போகிற படம் தான் காரி. சப்போர்ட்டிங் ரோல்ஸில் அம்மு அபிராமி, சம்யுக்தா, ரெடின் கிங்ஸ்ல இவங்க மூணு பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹேமந்த் டைரக்ஷனில் டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படம் சசிகுமாருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கடுத்ததான் அதர்வா ராஜ்கிரண் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் பட்டத்து அரசன். இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. கலவாணி, வாகை சோடவா, நையாண்டி, சண்டி வீரன் நாலு படங்களை டைரக்ஷன் பண்ண ஏ சர்கனம் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆஷிகா ரங்கநாத் நடிக்கிறாங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல ராதிகா பாலசரவணன் ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. நம்ம அதர்வாக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்த படங்களும் சரியா போகல. ஸோ இந்த பட்டத்து அரசன் அவருக்கு கை கொடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கடுத்ததான் ஓடிடி ரிலீஸில் வரப்போகிறதுல காந்தாரா படம் நவம்பர் 24 வரப்போகுது. செப்டம்பர் 30 அப்போ கன்னடாவில் மட்டும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலேயே படத்துக்கான வரவேற்பு அதிகமாகிடுச்சு. இதோட விளைவாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு இந்த படத்தை நாலு லாங்குவேஜில் பேன்இண்டியா ரிலீஸாக பண்ணாங்க. 16 கோடி ரூபா பொருட்களோட உருவான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ வரைக்கும் 375 கோடி கிட்டத்தட்ட கலெக்ஷன் கொடுத்துருச்சு. ஸோ நவம்பர் 24 இந்த படம் ப்ரீமியர் ஆக போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கடுத்ததான் ஹாலிவுட்லேருந்து குட் நைட் ஓபி அப்படிங்கிற படம் நவம்பர் 23 அன்னைக்கு ப்ரீமியர் ஆகுது. ஸோ இந்த ஒரு படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, இந்த ஒரு படமும் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கடுத்ததான் செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆன துல்கர் சல்மானோட சுப் அப்படின்ற படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண பிளான். இந்த படம் பேன் இண்டியாவை ரிலீஸ் பண்ணாங்க. ஓரளவுக்கு தான் இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. இப்போ இந்த படம் நவம்பர் 25 G5 ப்ரீமியர் ஆகுது. இதுக்கடுத்ததான் நம்ம நிவின் பாலி நடிப்பில் உருவான படம் தான் படவேட்டு. இந்த ஒரு படம் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் தியேட்டர்லலாம் ஓடி முடிச்சிருச்சு. இப்போ இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. நவம்பர் 25 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க.